பிரசவமான ஒரு மான் இருந்துதான் ஒரு காட்டுல. அது பிரசவிச்சு எங்க பிரசவம் பண்ணலாம் அப்படின்னு காட்டுல இடம் தேடிட்டு இருந்ததான். அப்போ ஒரு முள் புதர் இருந்துதான், அது பக்கத்துல தண்ணி ஓட இருந்ததான். அதை பார்த்துட்டு ஓகே இங்க போய் நம்ம வந்து குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அப்போ அங்க போய் நிக்கும் போதே அதுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சான். அப்போ சரி குழந்தை பிறக்க போது சந்தோஷத்துல இருந்துதான் மேகம் இருட்டுச்சான். மேகம் இருட்டினோடனே மேகத்தை பார்த்து ஐயோ மேகம் இருட்டுதே மழை பெஞ்சா குழந்தை செத்துருமேன்னு நினைச்சுதான். திடீர்னு ரைட் சைட்ல பார்த்தா ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா ஒரு புலி அப்படியே மெதுவா மான வேட்டையாட மெதுவா நடந்து வந்துதான். ஐயோ புலி வந்தா நம்மளையும் சாப்பிட்டுரும் குழந்தையும் சாப்பிட்டுருன்னு வயிறு வலியோட இருக்கான். சரின்ட்டு லெஃப்ட் சைட்ல என்னடா சத்தம்னு பார்த்தா லெஃப்ட் சைட்ல ஒரு வேடன், ஒரு ஹண்டர் ஒரு அம்போட நின்றுட்டு இருந்தானோ. இப்போ என்னடா இது என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கண்ணை மட்டும் தான் மூடிச்சான். என்ன இருக்கும் அதுக்கு, அது கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இடி இடிச்சு எழுத்தாப்புல இருந்த மரம் எரிய ஆரம்பிச்சிருச்சான். காட்டு தீ இந்த சைடு வருது, புலி இந்த சைடு வருது, வேடன் இந்த சைடு இருக்கான், நடுவுல மான் இருக்கு. இப்ப மான் கண்ணை மட்டும் தான் மூடிச்சான். மான் கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்றேன். திருப்பி ஒரு இடி இடிச்சுது, அதுல இந்த ஹண்டரோட கண்ணு கூசி அந்த அம்பு போய் ஓடி வந்த புலிய சுட்டுச்சான். மேகம் இருட்டனால மழை பெஞ்சு அந்த காட்டு தீ அணைஞ்சிச்சான். கண்ணை முழிச்சு பார்க்கும் போது அது வந்து குழந்தைய அழகா பிரசவிச்சு கையில வச்சிருந்தான்.